ஸ்டார்ஸ் இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி எபிசோட் 21ல கேபி ரொம்ப நேரமா அவங்க எப்போதுமே மீட் பண்ற அந்த ஹோட்டல்ல உட்காந்துட்டு விக்டருக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பா. இப்போ அந்த சர்வன்ட் வந்து கேக்குறான், ரொம்ப நேரமாச்சு, கடையை சாத்த போறோம் அப்படின்னு சொல்றான். கேபி பாவம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. இந்த டைம் விக்டர் கேபிக்கு கால் பண்ணி, சாரி என்னால வர முடியல, நாளைக்கு பாக்கலாம், நீ எனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்ட, சாரிடா, நீ வீட்டுக்கு போ கேபி, குட் நைட் அப்படின்னு சொல்லிடுறான். பாவம் கேபிக்கு அவ்வளோ சோகமாயிடுது, ரொம்பவே கஷ்டமாயிடுது. இவனுக்காக ரொம்ப நேரம் மேக்கப் பண்ணி புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. இப்போ இவன் இப்படி சொல்லவும் ரொம்பவே ஃபீல் பண்றா. இவ இப்படி கஷ்டப்படுறத, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணத அந்த கடையிலே ஒர்க் பண்ற ஒரு பையன் பார்த்துட்டே இருக்கான். இங்க விக்டரோட எக்ஸ் ஒரு பொண்ணு இருக்கா, மியா. அவ அந்த ஏஜென்ட் கிட்ட பார்த்து பேசிட்டு இருக்கா, செம்மையா அழுகுறா. இத்தனை வருஷத்துல நானும் விக்டரும் மாறவே இல்லை பாத்தீங்களா, நாங்க ரெண்டு பேரும் இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஆனா என் கரியருக்காக நீங்க ஏன் இப்படி எங்களை பிரிக்கிறீங்க அப்படின்னு ரொம்பவே கோவப்படுறா. நாங்க ரெண்டு பேரும் திரும்ப ஒன்னா சேரணும் அப்படின்னு அழுகுறா. உடனே அந்த ஏஜென்ட், என்ன பேசுற நீ, இந்த பேரு புகழ் எல்லாத்தையும் திரும்ப இழக்க போறியா? உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வர நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு பணம் கொடுத்துருப்பேன், எல்லாத்தையும் நினைச்சுப்பாரு அப்படின்னு அந்த ஏஜென்ட் கத்துறான். அந்த பொண்ணும் பாவம், என் வாழ்க்கையில மொத்தமாவே இந்த செகண்ட் வர நீ தான் அனுபவிச்சுட்டு இருக்க, வாழ்ந்துட்டு இருக்க. என்னை பத்தி நீ யோசிச்சு பாத்தியா? இந்த கெரியருக்காக என்னோட வாழ்க்கை உயிர், என்னோட விக்டரையே நான் விட்டு கொடுத்துருக்கேன், திரும்பவும் அந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன், எனக்கு விக்டர் வேணும் அப்படின்னு செம்மையா அழுகுறா. இப்படியே உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. இங்க பழசெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு விக்டர் ரோட்ல தனியா நடந்துட்டு இருக்கான். அப்போ அந்த மியாவோட அட்வர்டைஸ்மெண்ட் வருது, அதை கவனிக்கிறான். அதை பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறான். அடுத்து நம்ம தம்பி ஒரு பொண்ணை லவ் பண்றான் போல, அந்த பொண்ணு அந்த சைடு கிராஸ் பண்ணுது, அவளை பார்த்து அப்படியே சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அடுத்து விஎன்ஜி மேட்ச் நடக்குது. ஸ்கிரீன்ல பார்த்துட்டு விஎன்ஜி தான் வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கிளாப், குதிச்சு குதிச்சு சந்தோஷப்பட்டுட்டே இருக்கா கேபி. இன்னைக்கு நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன், இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோஸ் மில்க் ட்ரீட் நான் தரப்போறேன்னு சொல்லிட்டு குதிச்சு குதிச்சுட்டு பேசிட்டு இருக்கா. இப்போ அங்க விஜய் வரான். ஆமா, நீ என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்க அப்படின்னு கேக்குறான். விஎன்ஜி வின் பண்ணிட்டாங்கல்ல, அதனாலதான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கா. ஆமா, நீங்க ஏன் விஎன்ஜி டீமை விட்டு போனீங்க அப்படின்னு கேபி கேக்குறா. அது ஒரு பெரிய ஊழல், அதை பத்திலாம் உனக்கு சொன்னா புரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அடுத்து இவ விக்டருக்கு மெசேஜ் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம், என்ன நீங்க விக்டரை பார்த்து இவ்வளவு ரசிக்கிறீங்க, நீங்க ரெண்டு பேருமே எனிமீஸ் தானே அப்படின்னு கேபி கேக்குறா. எனிமீஸா, யாரு சொன்னா? நாங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், ஊருக்குள்ள அப்படி எனிமீஸ் சொல்லிட்டு தெரியுறாங்க அப்படின்னு விஜய் சொல்லிட்டு போறான். அடுத்த சீன்ல கேபி விக்டருக்கு மெசேஜ் பண்ணிட்டு ஆல் தி பெஸ்ட், இன்னைக்கு வின் பண்ணிட்டீங்க, தொடர்ந்து 5 மேட்ச் வின் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கா. அவனும் உனக்கும் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்றான். எனக்கு எதுக்கு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு இவ கேக்குறா. நீங்க தான் நெக்ஸ்ட் ஸ்டார்ல செகண்ட் லெவல் கிராஸ் பண்ணிட்டீங்களே, நீங்களும் பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெசேஜ் பண்றான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல, செகண்ட் ரவுண்ட் நான் கிராஸ் பண்ணிட்டேனா, எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியல் பேஜ் போய் செக் பண்றா. இவ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செலக்ட் ஆயிட்டா, நெக்ஸ்ட் செகண்ட் லெவல் தான். அதை பார்த்தது அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், கண்டிப்பா இதுக்கு மேல நம்ம ட்ரைனிங் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு வேகமா இந்த மேனேஜர் சார்ட்ட பார்க்க வரா. எனக்கு ஒரு 2 hours மட்டும் பெர்மிஷன் தரீங்களா அப்படின்னு கேக்குறா. எனக்கு ஏன்னு தெரியுமே, ப்ரொஃபஸரை பார்க்க போறதானே அப்படின்னு மேனேஜர் சொல்றாரு. ஆமா சார், நான் அவரை பார்க்க போறேன், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செலக்ட் ஆயிட்டேன், அடுத்து எனக்கு செகண்ட் ரவுண்டு தான், அதுலயும் செலக்ட் ஆயிட்டேன்னா நான் ஃபைனலுக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா குதிச்சிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு மேனேஜருக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த பொண்ணோட விடாமுயற்சிக்கு கண்டிப்பா இவ வின் பண்ணுவா அப்படின்னு அவ ஓடுறத பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருக்காரு. அடுத்த சீன்ல நெக்ஸ்ட் ஸ்டாரோட சிஏஓ கிட்ட இந்த பிரியா பேசிட்டு இருக்கா. போச்சா, இவரையும் மடக்கிட்டா. இந்த காம்படிஷனுக்கு 2 lakh ஃபீமேல் கமெண்டேட்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, அதுல நீ தான் கண்டிப்பா வின் பண்ணணும், நீ பாக்கவும் நல்லா அழகா இருக்க, நல்லா ஃப்ளூயண்டாவும் கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்க, நிச்சயமா நீ தான் செலக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த சிஇஓவும் பேசிட்டு இருக்காரு. இப்போ அந்த இடத்துக்கு ப்ரொஃபசர் வராரு, பிரியாவை அவருக்கு இன்ட்ரோ கொடுக்கறாரு. ஃப்ரீ டைம் இருந்தா இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க, இந்த பொண்ணு நல்லா கமெண்ட்ரி பண்ணணும்னு சொல்லிட்டு பிரியாவை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இவ ஃபர்ஸ்ட் லெவல் செலக்ட் ஆயிட்டா, கொஞ்சம் டைம் கிடைச்சா இவளுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவல் செலக்ட் ஆகி ஃபைனலுக்கு வந்துடுவா அப்படின்னு அந்த சிஇஓ இவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல நம்ம ப்ரொஃபசருக்கு உடம்பு முடியல, இரும்பிட்டே இருக்காரு, டேப்லெட் எடுத்து போடுறாரு, பக்கத்துல பார்த்தா குடிக்க தண்ணி கூட இல்ல, வேற வழி இல்லாம அந்த டேப்லெட்டை அப்படியே முழுங்கிடுறாரு. இப்போ கால் வருது, உங்களுக்காக ஒரு பொண்ணு வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்றா. யாருன்னு பார்த்தா அது நம்ம கேபி தான். இவருக்காக ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டு பென்டிரைவ்ல வாய்ஸ் கொடுத்துட்டு போலான்னு வந்திருப்பா.
நாளைக்கு நெக்ஸ்ட் ஸ்டாரோட காம்படிஷன் நடக்க போகுது, அதனால திரும்ப இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க சார் அப்படின்னு சார் கிட்ட கொடுக்குறா. சரி ஓகே, இப்பவே பேசிக்காமி அப்படின்னு சார் சொல்லிடுறாரு. உடனே இவளுக்கு டென்ஷன் ஆயிடுது. சார் நான் ப்ரிப்பேர்ட் ஆகல அப்படின்னு சொல்றான். ப்ரிப்பேர்ட் ஆகலையா, நாளைக்கு காம்படிஷன், நீ என்ன ப்ரிப்பேர்ட் ஆகலன்னு சொல்ற? சரி ஓகே நான் போறேன் அப்படின்னு கிளம்புறாரு. உடனே இவ சார், சார் ஓகே ஓகே நான் இப்பவே பேசி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்ல கேமை பார்த்துட்டு செம்மையா கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. இடையில இடையில மிஸ்டேக் பண்றா, அது எல்லாத்தையுமே சார் எடுத்து கொடுத்துட்டே இருக்காரு. இந்த கமெண்ட்ரி எல்லாம் பத்தாது, இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு திமுரா சொல்றாரு. இவ உடனே சோகமா, ஓகே சார் இந்தாங்க உங்க கிஃப்ட், இதை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள் மேலேயே வச்சுட்டு போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் அது என்ன கிஃப்ட்னு வந்து ப்ரொஃபசர் சார் எடுத்து பாக்குறாரு. அதுல ஒரு ஃபிளாஸ்க் வச்சிருக்கா, அதுல ஒரு பின் பண்ணி ஒரு குட்டி கார்டு மாதிரி வச்சிருக்கா. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா கிளைமேட் சேஞ்ச் ஆகுது சார், உங்கள் வாய்ஸ் டோன் சரியில்லாத மாதிரி தெரியுது, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாஸ்கில் சுடுத்தண்ணியை ஊற்றி வச்சிருக்கா. கேபியை பார்த்துட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி பார்க்குறாரு. இங்கே தம்பி அக்காவை வந்து பார்க்குறான், நாளைக்கு காம்படிஷனில், ஸோ அதுக்காக பேச வரான். ஆனால் அவள் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்றா, எரிஞ்சு எரிஞ்சு விழுவுறா. என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், யாருடைய அனுதாபமுமே எனக்கு தேவையில்ல அப்படின்னு போயிடுறா. அடுத்த சீன்ல விக்டர் டீம் கிட்ட ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு எப்படி எப்படி எல்லாம் கேம் விளையாடுன்னு சொல்லிட்டு ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பான். இப்போ அந்த சிடுமூச்சி மட்டும் போன் எடுத்து கையில வச்சுட்டு திமுரா அவன் சொல்றத கவனிக்கவே மாட்டான். இது விக்டருக்கு கடுப்பாகும். நான் சொல்றத கொஞ்சம் கேளு, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது, எனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு திமுரா எந்திரிச்சு போயிடுறான். இது விக்டருக்கு கஷ்டமா இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓகே லீடர் விட்டுருங்க அவன் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு கோச் வராங்க, நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, ஃப்ரீயா விடு, எல்லாமே நல்லதே நடக்கும், எல்லா ப்ரெஷரையும் உன் தலையிலே போட்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு சியர் அப் பண்ணிட்டு போறாங்க. அடுத்த சீன்ல நம்ம கேபி எப்படி கமெண்ட்ரி பண்ணதுன்ட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு காதுல ஹெட்போனை மாட்டிட்டு கேட்டுட்டே இருப்பா. இப்போ பின்னாடி விக்டர் வரான், ஹே என்ன நீ எப்ப பாரு ஒர்க் ஒர்க்னு ஒர்க்க பத்தியே தான் நினைச்சிட்டு இருப்பியா, ரிலாக்ஸ் ஆகுறதுனா என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குறான். அப்பயும் இதே தான் பாப்பேன் அப்படின்னு சொல்றா. இப்போ விக்டர், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னா நான் எப்பவுமே இந்த சவுண்ட் தான் கேட்பேன், நீனும் கேளுன்னு சொல்லிட்டு அழகா அவளுக்கு காதுல ஒரு ஹெட்செட்டை மாட்டி விட்டுட்டு இவன் ஒரு ஹெட்செட்டை மாட்டிக்கிறான். அப்படியே ரெண்டு பேரும் மெய் மறந்து அந்த சாங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ கேபி விக்டர் கண்ணு மூடி சாங் கேட்டுட்டு இருக்கிறத அதை பார்த்து இவ ரசிச்சுட்டே இருக்கா, விக்டரை சைட் அடிக்கிறா. இந்த டைம் விக்டரும் கண்ணை திறந்து பாக்குறான், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. டக்குன்னு விக்டர், சாரி மறந்துட்டேன், சாங் கேக்குறப்ப கண்ணு முடிக்கணும், கண்ணு மூடு அப்படின்னு சொல்றான். இவ சிரிச்சுக்கிட்டு சரியான மக்கு போல இவன் அப்படின்னு குனிஞ்சுக்கிட்டே சிரிக்கிறா. அப்படியே ரெண்டு பேரும் சாங் கேட்டு முடிச்சுட்டு எப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு விக்டர் கேக்குறான். ஆமா கொஞ்சம் ஜாலியா இருக்கு, ரிலாக்ஸா இருக்கு, சாங் நல்லா இருக்குல்ல, அது உன் கூட கேக்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீனு 32 பல்லையும் காமிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தயங்கி தயங்கி, உன்கிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தயங்குறா. இவன் என்ன என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறான். நமக்கு தெரியுது இவ ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்றான்ட்டு, ஆனா இந்த விக்டர் டியூப்லைட்டுக்கு ஒண்ணுமே தெரியல. இப்படியே பேசிட்டு இருக்கப்போ கரெக்டா அவ சொல்ல வருவா. இப்ப பக்கத்து டேபிள்ல இருந்து, ஏய் இங்க பாருடி, மியா அவங்களோட எக்ஸ் லவர் நினைச்சு ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதனால இப்போ இருக்க அவங்க பிரசன்ட் லவர் கோமா இருக்காங்க போலடின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரூமரை பத்தி படிச்சிட்டு இருக்காங்க. இத என்ன சவுண்ட்னு சொல்லிட்டு விக்டரும் கேபியும் திரும்பி பாக்குறாங்க. இத கேட்டதும் விக்டருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். இத கவனிச்ச கேபி, என்னாச்சு ஃபீல் பண்ற, நீ மியாவோட ஃபேனா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆமா மியாவோட சாங்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும், எனக்கும் பிடிக்கும், நானும் அவங்களோட ஃபேன் தான் அப்படின்னு விக்டர் சொல்றான். அதுக்கப்புறம் நீ ஏதோ சொல்ல வந்தியே, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறான். அப்படியே இவ தயங்கி தயங்கி, இல்ல நாளைக்கு ஃபைனல் காம்படிஷன் இருக்குல்ல, சோ நீ என்ன கூட்டிட்டு போறியா அப்படின்னு கேக்குறா. இவனும் சிரிச்சுட்டே, அவ்வளவுதானே, நான் என்னமோ நினைச்சேன்னு சொல்லிட்டு இவன் சரி ஓகே நாளைக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்த சீன்ல ஏஜென்ட பார்த்து மியா செம்மையா கடுப்பாகுறா. இவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி என்ன பத்தி ரூமரா போஸ்ட் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேக்குறா. நான் எல்லாமே ஒரு காரணமா தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த ஏஜென்ட் சொல்றான். என்ன காரணம், நீ எதுக்கு தேவையில்லாம பண்ற அப்படின்னு கத்துவா.
டான்ஸ்லாம் கூட கியூட்டா ஆடிருப்பாளே. அந்த வீடியோவை பார்த்துட்டு செம்மைய டென்ஷன் ஆகுறா. இந்த பொண்ணு கூட தான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கானா அப்படின்ட்டு அவ செம்மைய கடுப்பாகுவா. அடுத்த சீன்ல விக்டர் இந்த மாதிரி ஒரு ஃபேக் ரூமரை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அவ இன்னும் மாறலையா, என்னதான் நினைச்சிட்டு இருக்காளன்னு சொல்லிட்டு மியாவை நினைச்சு ஃபீல் பண்ணுவான். இதை கேட்ட ஃப்ரெண்ட், நீ ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்க, அவ தான் பிரேக் பண்ணி சொல்லிட்டு போயிட்டால, அதுக்கப்புறம் இன்னமும் ஏன் அவளை நினைச்சிட்டே இருக்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பான். இந்த டைம் விக்டருக்கு மியா கால் பண்றா. அதை பார்த்துட்டு ஃப்ரெண்ட் டீசென்டா போயிடுவான். அவ கால் பண்ணி ஃபீல் பண்றா, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, என்னை பத்தி உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்றா. உடனே விக்டர், நீ இப்ப கொஞ்சம் பெரிய ஸ்டார், இந்த மாதிரி ரூமர்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத, நான் உன்னை பத்தி எனக்கு தெரியும், நான் அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணல அப்படின்னு சொல்றா. இப்பதான் மியாவே பெருமூச்சு விடுறா. நீ எப்பவுமே என்னை பத்தி தான் கவலைப்பட்டுட்டே இருப்பல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம், உன்னை நான் பார்க்கணும் பிளீஸ், நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமா, நாளைக்கு நெக்ஸ்ட் ஸ்டார் காம்படிஷன்ல நான் தான் கெஸ்டா போறேன், காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா உனக்காக வெயிட் பண்ணுவேன், நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம் பிளீஸ் அப்படின்னு கெஞ்சி கெஞ்சி கேக்குறா. விக்டரும் எதுவும் சொல்லாம அமைதியாவே இருக்கான். அடுத்த சீன்ல காம்படிஷனுக்கு எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சேரப் பண்றதுக்காக விச்சுவும் தேங்காய் மட்டையும் வந்திருக்காங்க. இங்க பாருடி, உன்னோட பேர்ல எழுதியிருக்கேன் பத்தியா, நான் இப்படி கத்த போறேன் இப்படி கத்த போறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அடுத்து காம்படிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே அப்படி ஒரு கிளாப்ஸ். யாபிக்கும் பிரியாக்கும் தான் அதிகமான ஃபேன்ஸ் இருக்காங்க. ப்ரொஃபசர் சார் யாருக்கு சப்போர்ட் பண்றாருன்னு தெரியல. இந்த சிஇஓ இருக்கானே, அவை வந்து பிரியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது. நம்ம யாபிக்கு நாளைய ஸ்டாரோட காம்படிஷன் நடக்கு. போட்டியில செம்மையா லைவ் கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டே இருக்கா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த காம்படிஷனுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. லெஜண்ட் டீமோட பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கேபி கொஞ்சம் நர்வஸ் ஆகிற மாதிரி தெரியுது. இந்த காம்படிஷனுக்கு ஜட்ஜா நம்ம விக்டரோட எக்ஸ் மியா தான் வந்திருக்கா. இவளுக்கு கேபி பத்தி சொல்றாங்க. கேபியும் விக்டரும் லவ் பண்றதா கொஞ்ச நாள் முன்னாடி நியூஸ்ல ஒரு ரூமர் வந்துச்சுல, அது எல்லாமே மியாவும் கேட்டிருப்பா. ஒருவேளை இதெல்லாம் உண்மையா இருக்குமோன்னு நினைச்சு கேபி மேல ஒரு தனி ஒரு பொறாம மாதிரி வந்திருக்கும் மியாவுக்கு. அப்படியே காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. கேபி செம்மையா ஆன்சர் பண்றா, எல்லாத்துக்குமே கரெக்டா ஆன்சர் பண்றா. இதை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷம், கிளாப் பண்ணிட்டு சேர் அப் பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்து பிரேக் வருது. கேபிங்க கண்ணாடியை பார்த்துட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டே பேசிட்டு இருக்கா. இத தூரத்துல இருந்து மியா கவனிக்கிறா. இப்போ அவளுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. இதே மாதிரிதான் மியா பாஸ்ட்ல ஒரு டைம் தனியா கண்ணாடியை பார்த்துட்டு பாட்டு பாடிட்டு பேசிட்டு இருப்பா. இந்த டைம் தூரத்துல இருந்து விக்டர் இவளை பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டே இருப்பான். ரெண்டு பேருமே அவ்வளோ லவ் பண்றாங்க, காதலோட இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறா மியா. அப்படியே அழுதுட்டே போயிடுறா. இவ இந்த பக்கம் போறா, இந்த பக்கம் கரெக்டா, சாரி கேபி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு விக்டர் ரூம் குள்ள போறான். உடனே மியாக்கு சவுண்டு கேக்குது, இது விக்டரோட வாய்ஸ் தானே அப்படின்னு வேகமா வந்து பாக்குறா. நீ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆமே, சம்மடி அப்படின்னு விஷ் பண்ணிட்டு இருக்கான். இப்படி இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறத பார்த்துட்டு மியாவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது, ஃபீல் பண்றா. இந்த டைம் கரெக்டா ஏஜென்ட் வந்து மியா கையை பிடிச்சி இழுத்துட்டு போறான். நான் விக்டர் யாருக்குமே விட்டு தர மாட்டேன், விக்டர் விட்டு நான் வரவும் மாட்டேன், என் கையை விட்டு நான் போய் பேச போறேன் அப்படின்னு இவ இங்க கத்திக்கிட்டே இருக்கா. இதோட எபிசோட் 21 முடியுது. நாளைக்கே நம்ம எபிசோட் 22 பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. த்ரோட் சரியில்லை, சாரி. Bye.